உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. சீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சமந்தி, நான் ஜோதி பேசுறேன். சொல்லுங்க. தெரியுது. மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா, அதான் ஃபோன் பண்ண உங்களுக்கு. ஓ, என் பிள்ளைங்க கிட்ட பேசி அவங்களை ஏத்துக்க வச்சதுக்கு அப்புறம் தான் என் கிட்ட கேப்பீங்களா? இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷின்னு நான் இதுக்கு இருக்கேன். நல்லா இருக்கு நீங்க சம்பந்திக்கு குடுக்கற மரியாதை. ஐயோ சம்பந்தி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ஏதோ யோசிக்காம பண்ணிட்டோம். சரி சரி, இப்பவாவது என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சே. ஆமா, இப்ப எதுக்கு இந்த மறு வீடு, விருந்து, மரியாதெல்லாம்? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைங்க. என் பசங்க ரொம்ப ராயலா வளர்ந்துட்டாங்க. இங்க ரொம்ப வசதியா இருந்துட்டு அங்க வந்து குடிசையில படுத்து தூங்குறதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒத்து வராது. நாளைக்கு ஏதாவது உடம்புக்குன்னா நாங்க தானே பாக்கணும். அதெல்லாம் தேவையில்ல, என் பசங்கெல்லாம் வரமாட்டாங்க. இந்த விருந்து வைக்கிற பணத்தை மிச்சம் பிடிச்சு உங்க கடைசி பொண்ணு கல்யாணத்துக்கு சேமிச்சு வைங்க. சம்பந்தி, அதுக்கு இல்ல, மாப்பிள்ளைங்க ரெண்டு பேருமே வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட நாங்க என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியுதா இல்லையா? இத பத்தி மேற்கொண்டு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் பசங்க வரமாட்டாங்க. வேணும்னா உங்க பொண்ணுங்களை மட்டும் கூட்டிட்டு போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.